Welcome to Tasty Mamu. அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் டேஸ்டி மமோ சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய டேஸ்டி மமோல நீங்க பாக்க இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எளிதான புழுங்கல் அரிசி அடை. வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். புழுங்கல் அரிசி அடைக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேங்க. கூட அடை தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், சிறிய துண்டு இஞ்சி, ரெண்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், எல்லாமே நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கூட ஒரு கை அளவுக்கு முருங்கை இலையை கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவில் தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் அடை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேங்க. வானலில் 3 டீஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவில் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவில் ஜீரகம், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் கலவை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதன் பின் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கை இலைகளை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. கீரை வதங்கி கொடுக்கும்போதே நம்ம கட் பண்ண தேங்காய் பற்களையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காய் பற்கள் நீங்கள் விரும்பலை அப்படின்னா துருவன தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். ரெண்டும் வேண்டான நீங்கள் அதை தவிர்த்துடலாம். கீரை நல்லா வதங்கி வெந்து கொடுத்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த புழுங்கல் அரிசி மாவை இது கூட சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த வானல் சூட்லேயே அந்த மாவு இருக்கட்டும். வதக்கி வச்ச அரிசி மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த மாவை ஓரளவுக்கு கொலையாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி கலவையை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், நம்ம உளுந்து உடைக்கி மாவு ஆட்டுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு. கல் நல்லா சூடானதும் ஒரு கை அளவில் நம்ம பிசைஞ்ச மாவு எடுத்து கல் மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தட்டிக்கலாங்க. அடை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மெலிசாக எல்லா பக்கமும் ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம். கையில் உங்களுக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு திடவுனீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துடும். அடை நல்லா வெந்து கொடுக்கறதுக்காக சின்ன டீஸ்பூன் அளவில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபயர் நீங்கள் வந்து எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து கொடுக்கும். ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தோம்னா சுவையான புழுங்கல் அரிசி அடை சத்தானதும் கூட தயாராகியாச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். முருங்கை இலை சேர்த்திருக்கோம், கூட புழுங்கல் அரிசி. இது நல்லா செரிமான ஆகிறதுக்காக இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையை தவிர்க்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு சமைச்சிங்கன்னா காலை உணவாக எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்க விரும்பினா கீரைக்கு பதிலாக கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி மெமோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி.